out. One, two, one. Engel, paper padian. Paper padian. Paper padian. Engel, paper padian. Paper padian. Vara. 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 வணக்கம் வணக்கம் அண்ணா தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி சுகம் நல்ல சுகமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கேன் குளிச்சிட்டு வந்தீங்களா நல்லா குளிச்சினா நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாதீங்க இலங்கைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டான்னா பரவாயில்லை உலகினுடைய அந்த ஜீரோ சதவீத தண்ணீர் இருக்கக்கூடிய நகரமாக ஜோஹானஸ்பர்க் வந்து அடையாளப்படுத்த கடந்த காலங்களில் இரண்டு நிமிடங்களுக்கு மேல் குளிக்க கூடாது சொல்லியிருக்காங்க ஆமா அதற்கு பிறகு தண்ணீரை சேமிச்சு சேமிச்சு வந்து இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் அதுல வந்து இரண்டு நிமிடத்துக்கு மேல குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த செய்தி இன்றைக்கு பிரதான முற்போக்கு செய்தியில வந்திருக்குன்னா வீரகை சில அதையும் படிப்போம் தியானி தெளிவண்ட பவனி இருக்குதானே பாகன பவனி அதுல வந்து மட்டக்குழப்பையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது புள்ளையானே சந்தேகிக்கிறாங்க அதே மாதிரி திருவோணமலைக்கு ஏன் சிங்களவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு உதயகம்மன் விலகிட்டிருக்கிறார் திருவோணமலையில் சிங்களவர் மட்டும் இருக்கிறீனா அதானே இல்ல நான் கேட்கிறேன் நல்ல கேள்வி ஓமண்ணா அவர்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும் என்ன அவர் படிச்ச வந்தவர் பாராளுமன்றத்துக்கு மூவின மக்களும் ஒன்றாக இணைந்து நட்போடு மகிழ்வோடு வாழ்கின்ற நாடுன்னா எங்களுக்கு படிப்பிச்சவங்க நீங்க வரலாறு படிச்சிருக்கீங்க சொல்லி ஆகணும் ஆனா உங்களை மாரி யாருக்கும் மேல விடும் அரசியலுக்குள்ள உங்களை மாரி இந்த விழா பேசுகிற அரசியல் அறிவு இருக்குது அண்ணா அப்ப அந்த சரி அவருக்கு உதய கம்மன் விட கோட்டிருக்கா ஏன் சிங்களவரம் வாழ்ற பகுதிக்கு இந்த ஊர்தி பவனை கொண்டு போகணும் என்ற மாரி கோட்டிருக்கோம் நாக்கு இருக்கிறதுக்கு நான் கேள்வி கேட்கலாம் அதான என்னண்ணா அதே மாதிரி அந்த திரிபண்ட செய்தி வந்திருக்குன்னா உயிர்த்து ஞார சம்பவத்தை வந்து கோத்தாவை மறைத்தாலும் ரணிலும் மறைக்கிறாரா கோத்தா மறைத்தால் ரணில் மறைக்கிறார் எப்படி எழுத்து எழுதியிருக்காங்க வித்தியாசமான எழுத்தா இருக்கு சரியா நான் ஒன்னும் மைத்திரிபால சரிஞ்சனும் ஒளிந்தா மறைந்து விட்டார் மறைந்தார் அவர் பொருள் பொலனர்வையில போயிட்டு அந்த நெல்லுகள் காயப்படுற இடங்கள் பின்னுக்கு அந்த சொல்லுவாங்க ஒழிஞ்சிட்டார் வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போம் பிரதான தலைப்புச் செய்தியாக ஒப்பந்தத்தில் மாற்றமில்லை பதில் நிதியமைச்சர் அறிவிப்பு ஜனாதிபதி வந்தும் பேச்சுக்கள் வெற்றியடையும் என்றும் தெரிவிப்பு பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கண்ணா அண்ணா நீங்களும் அரசியர்களை போகாதீங்கண்ணா எனக்கு சொல்லிட்டு சும்மா நீங்க பெரியால கலக்கி கொண்டிருக்கீங்க அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தானா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி எதுவும் தாங்க மாறிடுவாங்க விளங்குதோ எதுக்குண்டு பதவிகளுக்காக ஆசிரமத்துக்காக தங்கட சுயநல இதுகளுக்காக மாறிடுவாங்க டக்குண்டு மாறிடுவாங்க டக்குண்டு என்னத்துக்கும் கீழ்த்தனமான இதுகளுக்கு டக்குனு போயிடுவாங்கல்லண்ணா தங்கட பதவிகளுக்காக விளங்குவோம் அப்ப அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு அப்ப இந்த பிரதான தலைப்பு செய்தியாக ஒப்பந்தத்தில் மாற்றமில்லை பதில் நிதியமைச்சர் அறிவிப்பு ஜனாதிபதி வந்தும் பேச்சுக்கள் வெற்றியடையும் என்றும் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கேன் நெருக்கடி ஏற்படுவது உறுதி சம்பிக்கிறனவக்க என்னத்துக்கு சொன்னா இந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இலங்கை நெருக்கடிக்குள்ளாகும் எதிர்வரும் 27ஆம் தேதி தீர்மானமிக்கதென்றும் தவறான பொருளாதார கொள்கையினால் தீவிரமடைந்துள்ள மூளைசாலிகள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என அவர் சொல்லி நான் செய்தி வந்திருக்கேன் வெளியே வெளியே போயிட்டு இருக்காங்க 70% நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியுள்ள அரசு இரண்டாம் கட்ட கடன் தொகையை பெறுவதில் சிக்கல் ஐக்கிய மக்கள் சக்தி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்னண்டு இதெல்லாம் தெரிக்குது கொண்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னா இலங்கை வந்துள்ள பங்களாதேஷ் சபாநாயகர் வந்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை நேற்று அலர் மாலைகளை சந்தித்து படம் எடுத்த படம் வந்திருக்கேன் அதே மாதிரி திலீபனின் நினைவு ஊர்தி பவனிக்கு போலீசார் தடை கூறி விண்ணப்பம் பவுனியா நீதிமன்றம் நிராகரிப்பண்ணும் வாக்குள் தான் டீம் ஒரு நெருப்பு டீம் தான் போலீசார் விளங்குறோம் இடைக்கால ஜனாதிபதியே ரணில் சொல்லுங்க பொதுஜன பெருமை சொல்லி இருக்கேன் எங்கட இடைக்கால ஜனாதிபதி ரணில் எங்கட அடுத்த எலெக்ஷன்ல நீ எங்கட கட்சியை சேர்ந்த ஒரு மூன்று எழுத்து கொண்டவர் ஜனாதிபதியே ஜனாதிபதி நடந்தே ஆக வேண்டும் அது தொடர்பில் ஜனாதிபதி தீர்மானிக்க முடியாது என்கிறார் இயல் பீரிஸ் இந்த மனுஷனும் ஒரு மார்க்கம் தான் இருக்கு எலெக்ஷன் நடத்துறதுலயும் அரசுக்கு எதிராக விமர்சனங்களை பேசுறதுலயும் விவரம் பேசாம எதிர்கட்சி தலைவர்
உருவாக்கி இருக்கலாம். சைத்தண்ணா விட கொஞ்சம் கதைக்கிறேன், வேற ஆயிட்டு செல்ல வரையில அதான் நானும் செல்ல வந்தேன். அப்ப இந்த ஆளு பேசாம எதிர்கட்சி தலைவர் ஆக்கினா காலத்துல நல்ல மனு நினைக்கும் பாப்பம். அல்லது உதயகமன் விளைவே ஆக்கணும், அவரும் கடுமையாக அவர் தமிழ் மக்களுக்கு எதிராகவே சிறுபான்மையினருக்கு எதிராகவே கக்குவார். ஜனாதிபதி ஜனாதிபதி ஆக்கிரம் சூப்பரா இருக்கு. ஒட்டக உள்ளி நாங்கெல்லாம் பிறகு என்ன ஒட்டாக போட்டுக்கணும் திரிக்கணும் வரைச்சு கண்டு அதுவும் போடக்கூடாது. ஓ இல்ல அது அது முஸ்லீம் மக்கள் எங்களுடைய அன்பு இஸ்லாமிய சொந்தங்கள் அது அவங்களோட மார்க்க சம்பந்தமா போடுறாங்க. இல்ல அதான் அப்படி சொல்லுவாங்க சொன்னவங்க இல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து மறைச்சுக்கொண்டு எங்களை மறைச்சுக்கொண்டு திரியணும் போல இருக்கு. என்னடா முகத்த காண தமிழ் தமிழ் அப்படி சொன்னது போலதான் எல்லாரும் முகக்கவசம் போட்டுக்கொண்டு தெரிஞ்சவங்க ஞாபகம் இருக்கு. அப்ப புலிகள் மீதான சிங்கள சமூகத்தின் கோபம் இயல்பானது என்கிறார் பாத்தீங்களா. செல்வராஜா கஜேந்திரன் எம்பி கைது செய்யணுமா? இவர் சிங்கள மக்கள் வாழ்ற இடத்துக்குள்ள போயிருக்கிறார். துப்பாக்கி சூட்டி மயிரலையில் உயிர் தப்பினார் ஒத்திக்கை எம்பி. காரில் வந்தவர்கள் கைவரை செய்யாம விசாரணைகள் குற்றப்புலனாய பிரிவோட ஒப்படைப்பு என்கிற செய்தி வந்திருக்கணும். ஒரு மொட்டுக்கட்சி பேராளுமன்ற உறுப்பினர் அஞ்சாபுரத்தை சேர்ந்தவரா, அவருக்கு மயிரலையில் தப்பியிருக்கிறாராம். நீதி பொறுமுறை தொடர்பில் நம்பிக்கை உருவாக்குங்கள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல் என்கிற செயலும் வந்திருக்கண்ணா. திரீபன் நினைவு ஊர்தி தாக்குதல் 6 சந்தேக நபர்களுக்கு 21 தேதி வரை விளக்கம் அறியல். ஓட ஓட கழிச்சு அடிச்சாங்கல்ல பெண்களும் தூசண வார்த்தைகளும் பேசினவங்க அவங்கள பிடிச்சிட்டாங்களா? 6 பேர் 21 தேதி வரை விளக்கம் அறியல் வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 2 நிமிடங்களுக்கு மேல் குளிக்க வேண்டாம் தென்னாப்பிரிக்க மக்களுக்கு அறிவுறுத்தல் என்ன? தென்னாப்பிரிக்காவில் தண்ணீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் தலைநகர் எந்த இடம்னா ஜோனஸ்பர்க் மற்றும் புறநகர் பிராந்தியங்களை வசிக்கும் மக்கள் குளியலை 2 நிமிடங்களுக்கு வரையறுத்துக் கொள்ளும் வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்கண்ணா. தென்னாப்பிரிக்கா மக்களுக்கு வந்து சோகத்தை பாத்தீங்களா? 2 நிமிஷம் என்ன ஒரு 5 கோப்பை அள்ளி ஊத்த வேண்டிய சவரில் நிக்க வேண்டியா குளிச்சுட்டு வர வேண்டிய சோப்புக்கு ஒன்னும் போடலாம் போட்டு சேர்த்து வாய்ப்பு கொண்டு வரலாம்டா. கிழக்கு விவகாரத்தை மீளவும் செயலரிடம் கொண்டு செல்லுங்கள். ரோஸ்மேரியே டிகார்லோவிடம் சுமந்திரன் வலியுறுத்தலாம். சுமந்திரனோட பேருக்கு கொஞ்ச நாளைக்கு வந்திருக்கேன் வந்திருக்கேன்டா சந்தோஷம் உங்களுக்கு சொல்றதுதான். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக திலீபன் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதால் கஜேந்திரன் எம்பியை உடன் கைது செய்யவும், சிங்களவர்கள் வாழும் பகுதிக்கு ஊர்தி பவனியை அவர் எப்படி கொண்டு வர முடியும் என கேள்வி எழுப்புகிறார் கம்பன் பில. இந்த மனசுல நாங்க ஒரு வயலில் பாராட்டித்தானே ஆக வேண்டும். அரசியலுக்கு அப்பால காணிகள் நடக்கிற நேரம் போய் நிக்கிறான் பாவி. இங்கால இப்படியான பிரச்சனைகளுக்கு ஓடுறான் என்னன்னா அரசியலை கடந்து இந்த கஜேந்திரனை நாங்க பாராட்டணும். என்னன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் மக்களோட போராடுறாரு. என்ன அப்படி பாக்க போனா டிஎன்ஏல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உடைஞ்சிட்டாங்க. இப்ப சும்மா ஸ்டேட்டஸ்களும் அதுகளும் இதுகளும் வீர வசனங்களை காட்டிக்கண்டு முன்னுக்கு போய் நிப்பினோம் சில எம்பிமார். அப்படி பாக்க போனா கஜேந்திரன் ஒரு மெச்சத்தக்க விதையில இருக்கிறாரு. அரசியல விடுங்க, அரசியல கப்பால மனுஷன் போறாரு. உணர்வு ரீதியா உணர்வு நல்ல வசனம் ஒன்று சொன்னீங்க. உணர்வு ரீதியா கலந்து கொள்றாரு. என்ன எங்க போயிட்டு நம்ம மெட்டாக்கள் எல்லாம் என்ன இவர் அடிவன்றதும் இதன்றதும் இவர் இதுக்கா என்ன வடக்குல அரசியல் செய்கிறார், கிழக்குல போய் திருவண்ணாமலையில போயிட்டு அடி பண்றதுக்கு அவசியம் இல்லையே. அப்ப எங்கட தமிழ் பேசுற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா போறதும் படத்து பேஸ்புக்ல ஷேர் பண்றதும் நாங்க அங்க போன முல்லைத்தீவுல இதோ இதோ அப்படின்னு சொல்லி பேஸ்புக்ல கொடுமையில பாக்கலாம். கொஞ்சம் பேரு டிஎன்ஏ ஓட்டினோம் என்று சொல்லி படத்தை நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு விளக்குதுராப்பா விளக்குது. அதனால சரி அவருக்கு ஒரு 50 மார்க்ஸ் போட்டு விடுவோம் கேந்திரனாங்க. எங்களுக்கு அதனால ஒன்றும் கிடைக்க போறதில்ல. தமிழ் மக்களுக்கு உணர்வு உறுதியாக நிக்கிறார் தானே என்ன. நம்ம அடுத்தது JR-ஐ போலவே ரணிலும் தேர்தல் பயமாம் டலஸ் எம்பி கூறக்கூடாது. இருக்கும் சில போல நடுவேலியில் வேலை செய்கின்ற இதாளுக்கு திலீபனின் உறுதிப்பவனுக்கு தடை விதிப்பதற்கு நீதிமன்றம் மறப்பேன்கிற செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை கோத்தா மறைத்தார் ரணில் மறைக்கிறார் மைத்திரிபால சிறுத்தை மறைத்தார் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இலங்கை அணியின் தோல்வியில் அரசியல் பின்னணி உள்ளதா? அட்ரா சக்கு மோடிக்கு பிறந்தநாள் பெருசா விசாரணை கோரும் திசை
தம்பி. சொன்னீங்க அது சரி. இவர் வந்து சொல்லியிருக்காருடா, இந்திய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் பிரதமருடன் சீனாவின் உளவு கப்பலை அனுமதிக்க கூடாது என்று இலங்கை இந்தியா எச்சரிக்க வேண்டுமா? எங்கட சரியும் வந்திருக்கிறது. சர்வதேசத்தை இலங்கை தொடர்ந்து மேம்பாட்டுகிறது. சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு என்கிற சரியும் வந்திருக்கிறது. குத்திக்க பிரேமரத்ன எம்பி மீது துப்பாக்கிச் சூடு, மயிலையில் உயிர் தப்பினால் வாகனம் சேதம் என்கிற சரியும் வந்திருக்கிறது. தமிழர்களை பாதுகாக்க சர்வதேசம் உடனடியாக தலையிட வேண்டும் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. திலிவனின் ஊர்தியின் மீது பிள்ளையான் குழுவும் தாக்குதல் முயற்சியாக கேள்விக்குடன் வந்திருக்கு. டவுட் சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. இருக்குமா? இருக்குமா? வா 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 வா. இருக்குமா? தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். திலிவனின் வாகன உறுதி மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனங்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. சீன ஆய்வு கப்பல் 29 வருமா கேள்விக்குடன் செய்திகள் வந்திருக்கிறது. ராஜதந்திர மட்ட அனுமதி இன்னும் இல்லை என்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். தினக்குழல் பத்திரிகையை முடிச்சுக்கொண்டு சரி சந்திப்போம். அப்ப நாளைக்கு பொற்கால புதல சந்திப்போம். அரசியலுக்குள்ள போகிறாதே போட்டுவாரன் பேப்பர் படியா.